நெத்திச்சுட்டி நம்ம பெண்கள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, நெத்தியில் இங்கே விடுவாங்க இல்லையா, அந்த நெத்திச்சுட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய அருமை பெருமை, அது மட்டும் இல்லாமல் நெத்திச்சுட்டிக்கும் இந்த பணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கணுங்கிறவங்க பொறுமையாக அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போவும் கூட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர், நம்ம தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கலாம், வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெத்திச்சுட்டி நம்ம பெண்கள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, நெத்தியில் இங்கே விடுவாங்க இல்லையா, அந்த நெத்திச்சுட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய அருமை பெருமை, அது மட்டும் இல்லாமல் பணம், நெத்திச்சுட்டிக்கும் இந்த பணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கணுங்கிறவங்க பொறுமையாக அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ரோட்டில் போகும்போது இந்த ஏதாவது ஆக்சிடெண்ட்லாம் நடந்துருதுன்னா உதவி பண்ணுங்கள். ஏதாவது மிருகங்கள்லாம் அடிபட்டுதுன்னா அது இறந்து போய் கிடக்கும், வண்டிகள் மேலே ஏறி ஏறி போகும் பாருங்கள், அது மாதிரி இல்லாமல் எடுத்து ஓரம் போடுங்க. வண்டிகள் ஏறி ஏறி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது மிகப்பெரிய தவறு. நம்மளால் முடிஞ்சு அதை எடுத்து ஓரம் போட்டுட்டு போகிறது ஏதோ நம்ம செய்கிற ஒரு புண்ணியம். இப்படி சொல்லிவிட்டு நம்ம நெத்திச்சுட்டிக்குள்ளே வரலாம். நெத்திச்சுட்டி அப்படின்னாலுமே ரொம்ப ஒரு விசேஷமான ஆபரணம். இந்த ஆபரணத்தை அதிகமாக நம்ம எப்போ பயன்படுத்துகிறோன்னா, விழா காலங்களில் பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, அப்போ வந்து நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம அதை போட்டு பயன்படுத்துகிறோம். அதாவது கல்யாணம் ஆகி கொஞ்சம் வயது ஏறிடுதுன்னா அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறதில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பெண்களுக்கு அதை நெத்திச்சுட்டியை பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்போ வந்து ஃபேன்சியாக நிறைய பயன்படுத்துகிறோம். ஆனால் தங்கமாக இருக்கணும், அது தங்கத்தில் நெத்திச்சுட்டியை பயன்படுத்தணும். அந்த காலத்தில் இருந்தே தங்க நெத்திச்சுட்டியை தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க. வீட்டில் சேர்க்கக்கூடிய தங்கத்தில் நெத்திச்சுட்டி கண்டிப்பாக இருக்கும். எப்படி கம்மல் மூக்குத்திலாம் வச்சுருக்குறோம், அது மாதிரி நெத்திச்சுட்டி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபேன்சியாக வாடகைக்கு எடுத்துடுறோம், நிறைய விற்கிது, அதை பயன்படுத்துகிறத குறைச்சிக்கிட்டு நீங்கள் தங்கத்தில் எடுத்து வீட்டில் வைங்க, அது அதிர்ஷ்டம். சரி, இப்போ நெத்திச்சுட்டியோடைய விஷயங்களை சொல்லிட்டு வரேன். ஏன் விழாக்காலங்களில் மட்டும் அதை பயன்படுத்துகிறோம், மற்ற நேரங்களில் ஏன் பயன்படுத்துறதில்ல? விழாக்காலங்கள், அதாவது நம்ம வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், இந்த மாதிரி காட்சிகளுக்கெல்லாம் பெண்களுக்கு போட்டோம். நெத்திச்சுட்டி எப்போங்க இந்த நெத்தியில் இருந்தாலும் அப்போ வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஒரு தேவதை, இப்போ சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்கள்ல, ஒருத்தரை பார்த்தா அவர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லாயிருக்கு, அவங்க தலைவாரி இருக்கிறது நல்லாயிருக்கு, இப்படி எதையோ ஒன்று வர்ணிப்போம். நம்ம குழந்தை பாரு அருமையாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வர்ணிப்போம். அதே மாதிரி லக்ஷ்மி அம்சத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா, நெத்திச்சுட்டியை பார்த்தா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்குமா, லக்ஷ்மி லக்ஷ்மி கடாட்சம் பெருகக்கூடியது, வந்து அமரக்கூடியது வந்து நெத்திச்சுட்டியில் அமருவாங்களாம். நெத்திச்சுட்டி அப்படி பிடித்தமான ஒரு விஷயம். அதனால தான் நல்ல நாள் திங்க நாளுக்கெல்லாம் நெத்திச்சுட்டி போட்டு பூஜை செய்வாங்க. இங்கே வடநாடுகளில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நெத்திச்சுட்டி இல்லாமல் எந்த நிகழ்ச்சியுமே இருக்காது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இருக்கிறாங்க, வயதாகி கூட ஒரு பெரிய நெத்திச்சுட்டி இப்படி தொங்கிட்டு கிடக்கும். கொஞ்சம் அந்த ஹிந்தி நாடகங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் ஏஜ் ரொம்ப அவங்களுக்கு 60 வயசு இருக்கும், அந்த மாதிரி அங்கே போட்டுன்னு இப்படி தொங்கிட்டுருக்கோம். அது ஒரு வகையானது, இறக்கும் வரையில் அதை போட்டிருப்பாங்க அவங்கெல்லாம். இந்த நெத்திச்சுட்டிக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது. நம்மளதில் என்னென்னா அதை வந்து நிகழ்ச்சியில் போட்டுட்டு கழட்டிடுறோம். சரி, இப்போ நாம் இதை எப்படி தொடர்ந்து பயன்படுத்தினால் நமக்கு அனுகிரகம் ஐஸ்வர்யம் வருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல ஒரு தங்கத்தலான நெத்திச்சுட்டி எல்லோரும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவங்க வெள்ளியிலையும் வாங்கிக்கலாம், தப்பில்லை. வெளியில் வாங்கி கோல்டு கூட முக்கிக்கலாம், இல்லை இல்லையா வேறு வழியே இல்லைன்ற பட்சம் நம்ம ஏதாவது இப்போ கவரிங்களை விற்கிது இல்லையா, அது மாதிரி ஒரு நல்லதாக ஒன்று வாங்கிக்கிங்க. வாங்கி நல்ல விஷயத்துக்கெல்லாம் அதை போட்டு பயன்படுத்துங்க. சரி, பயன்படுத்தும் போது நமக்கு ஏற்படக்கூடிய கடாட்சம் இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கனால பெருசாக சொல்ல வேணாம். இதை முடித்த உடனே என்ன பண்ணலாம், சுவாமி ரூம் இருக்கு இல்லையா, நம்ம சாமி படங்கள்லாம் இருக்கு இல்லையா, சுவாமி படங்களில் நெத்திச்சுட்டியை மாட்டி விட்டுடுங்க. வீட்டில் எந்த சாமி படம் இருந்தாலும், பெண் சாமி படமாக இருந்தாலும் ஆண்கள் படமாக இருந்தாலும், நீங்கள் தங்கத்தில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த நெத்திச்சுட்டியை சுவாமியுடைய படமோ விக்கிரகமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா படத்தில் அப்படி மாட்டி விட்டுடுங்க. மாட்டினா அந்த படத்தில் தொங்கிட்டுருக்கும். மற்றபடி ஏதாவது வாங்கினாலும் சரி, அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வீட்டில் சுவாமி பூஜை பண்ணும்போது சேர்த்து அதுக்கு பண்ணலாம், அதுக்கு ஒரு சந்தனமும் பொட்டும் கூட வைக்கலாம் அந்த நெத்திச்சுட்டிக்கு. நம்மளுடைய வீட்டில் ஃபங்க்ஷனும் போது கழட்டி நம்ம பயன்படுத்திக்கலாம். மீதி நேரம் அதை அலம்பி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து அங்கே மாட்டிடுங்க. சாமி நம்பி மாட்டிட்டிங்கன்னா கடாட்சம் பெருகும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அந்த காலத்தில் ராணிமார்கள், அதாவது பெரிய பெரிய ஆன்மீகத்தில் இருந்தவங்களும் சரி, பெண்களாக இருக்கப்பட்டவர்கள், அரச பரம்பரையை சார்ந்தவர்களாக இருப்பது, நெத்திச்சுட்டி இல்லாமல் அவங்க வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த காலத்துடைய தாற்பயம். அதே மாதிரி
ஜமீன் பரம்பரையை சார்ந்தவர்களும் நெத்திச்சுட்டி இருக்கும். நெத்திச்சுட்டி இல்லாமல் யாரும் இருக்கவே மாட்டாங்க. இப்போவும் கூட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர், நம்ம தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கலாம், கம்பல்சரி அவங்க அதை பயன்படுத்த நெத்திச்சுட்டியை பயன்படுத்துவாங்க. சாதாரண வீட்டு விசேஷம், வெளி விசேஷம் வேணாம், வீட்டு விசேஷத்தில் கூட நெத்திச்சுட்டியை பயன்படுத்த குறிப்பிட்ட சமூகத்தினர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நெத்திச்சுட்டிக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ, அத்தனை கலாட்சமும் அந்த நெத்திச்சுட்டியில் இருக்குது. எந்த சுவாமி அலங்காரமாக இருந்தாலும் அந்த சுவாமிக்கு நெத்திச்சுட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள். அப்போது நெத்திச்சுட்டி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விசேஷம். எப்படி கல்யாணம் ஆன பெண்களுக்கு இந்த நெத்தி வகுடில் தான் பொட்டு வச்சுக்குவாங்க, ஏன்னா அங்கே கடாட்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால. அதேவும் நெத்திச்சுட்டி அங்கே இருக்கணும். தங்கத்தில் வாங்குங்க, முடியலன்னா வெள்ளி வாங்கி முக்கி அந்த கோல்டு முக்கி எடுத்து வச்சுக்கிங்க, இல்லைன்னா வெள்ளியிலேயே வந்து உங்களுக்கு அந்த எனாமல் டிசைன்லாம் வச்சு கூட நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, அதை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா கவரிங்கை வாங்கி பயன்படுத்திங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் நெத்திச்சுட்டியை பயன்படுத்த ஆரம்பிங்க. நீங்கள் தங்கம் சேர்க்குறவங்க கண்டிப்பாக நெத்திச்சுட்டியை சேர்க்க ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய கம்மல் முகத்து ஜிமிக்குன்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள்லாம் வச்சுருப்போம். இப்போ கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க வாங்குறீங்களா, நெத்திச்சுட்டியை வாங்கிடுங்க. ஒன்று, சில பேர் நினைப்பீங்க அது என்ன, அது ஒரே டிசைனாக தானே இருக்கும் அப்படின்னு. நமக்கு ஒரே டிசைனுன்றதை விட கடாட்சம்ங்கிறது தான் முக்கியம். நீங்கள் வேணால் பாருங்கள், யாராவது இப்போ நெத்திச்சுட்டி வாங்கி சொந்தமாக தங்கத்தில் வாங்குங்க, பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நகை இன்னும் கூட சேரும், பணமும் சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் அது அந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது. அதாவது நாலு பேர், அதாவது நிகழ் அப்போல்லாம் வந்து மன்னர்கள் காலத்தில் சபைக்கு வரணுன்னா பெண்கள் நெத்திச்சுட்டி இல்லாமல் வந்தால் சபை ஏற முடியாது, சபைக்குள்ளே விட மாட்டாங்களாம், அப்படிலாம் இருந்திருக்குது. அந்த அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நெத்திச்சுட்டி சபைக்குள்ள. ஏன்னா இது வரலாற்றில் இருக்கிற ஒரு விஷயம்தான். அதனால்தான் வடநாடுகளில் அது அப்படியே அதை விடாமல் இன்னும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. சராசரியாக வீட்டில் கூட அதை போட்டுட்ருக்கிறவங்கலாம் இருக்காங்க எங்கள் வடநாடுகளில். இங்கே சில குறிப்பிட்ட சமூகத்தினர் விழா ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க. நெத்திச்சுட்டியை பயன்படுத்துங்க, வாங்கி வீட்டில் வைங்க, பூஜையில் வைங்க, பீரோவில் அப்படி வாங்கினாலும் பீரோவில் வச்சு பூட்டாதீங்க, சாமி முன்னாடி வச்சுடுங்க. விசேஷமாக இருக்கும், குடும்பத்தில் அனுகிரகம் ஐஸ்வர்யம் பணம் பொருள் நகையெல்லாம் சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த சாவி கொத்துன்னு ஒன்று இருக்கும், சாவி கொத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் கூட வெள்ளி தங்கலாம் இருக்கும். அதை பற்றின சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோ போடுறேன். அவ்வளோ பெரிய விசேஷம், நெத்திச்சுட்டி கீழானது தான் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெத்திச்சுட்டியை வாங்குங்க. இதை பற்றின உங்ககிட்ட, எங்கள் வீட்டில் நான் நெத்திச்சுட்டி இருக்குது, நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் வாங்கி தான் வச்சுருக்குறோம் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாரோ பெரியவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா, கமெண்ட்டில் போடுங்க. மீதி வாங்காதவங்களும் வாங்கிட்டு போட்டு விடுங்க. எல்லாருக்கும் நன்மை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நெத்திச்சுட்டியை பயன்படுத்துங்க, பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001217, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590, 7339958166.